ரொம்ப வலி கொடுத்தது. நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அரசியல் அங்கே எந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சதியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க பொருளாதாரத்தை எப்படி வீழ்த்திருக்காங்க, ஒரு சமுதாயத்தை எப்படி அழிச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க பார்க்க மிகப்பெரிய வேதனையாக இருந்தது. யூஸ்வலாகவே சினிமா நியூஸ் விட இல்லை மீடியா பர்சன் விட அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் மக்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வகையில் இவங்க டெய்லி ரொட்டீனில் ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரச்சிதா ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக டிப்ஸ் கிடைக்க போதுன்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உங்கள் ஸ்கின் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே காணும், வெறும் பிம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு ஒர்க் அவுட் ஆனது ஒன்று தான், இந்த லைஃப் ஸ்டைல். ஸ்கின்னுக்கு டெஃபினட்டாக மார்னிங் எழுந்து நான் இது பண்ணுவேன், நைட் தூங்கும் போது நான் டெஃபினட்டாக பண்ணிவிடுவேன். அப்படின்னா அது என்னது, பெரிய பவுல் எடுத்துகிட்டு நல்லா ஐஸ் கியூப்ஸ் அதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஐஸ் கியூப் போட்டுட்டு ஃபேஸ் அதில் டிப் பண்ணி எடுத்துரும். 10 minutes டேப் பண்ணாலே போதும், அது நல்ல அந்த பஃபினஸும் குறையுது, ப்ளஸ் அந்த போர்ஸ் போகுது. ஹோம் ரெமெடிஸ் வீட்டில் நான் ஃப்ரீயாக இருந்தேன், ஷூட்டிங் இல்லைன்னா இதெல்லாம் நான் ஹோம் ரெமெடியாக பண்ணிப்பேன் என்னோட ஸ்கின். இந்த ஓட்ஸும் வாழைப்பழம் ஹனி இதை 3 மிக்ஸ் பண்ணி அதை போட்டு ஃபேஸ் பேக் பண்ணுவேன். அது என்ன பண்ணாலும் கொடுக்கும், டோட்டலாக ஸ்பாட்ஸ் வேனிஷ் பண்ணிவிடும். ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்க லைட்ஸ்லயே இருக்கீங்க, கண்டிப்பா ஸ்கின் டேமேஜ் ஆகும். சீ ட்ரீட்மெண்ட்ஸ் கூட நான் என்னன்னா ஸ்கின் டேமேஜுக்காக போகல, பிம்பிள்ஸுக்காக தான். என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல மேக்கப் போட முடியலையே அப்படின்னு கூட அழுதுருக்கேன். அது புரியறதுக்கே எனக்கு ஒரு 2-3 years எடுத்துச்சு. ஃபுல் ஃபேஸ் வரும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எதுலையுமே எனக்கு ரிசல்ட் கொடுக்கல. ஒரு பாயிண்ட்ல வெறுத்துருவோம் இல்லையா, அப்படி வெறுத்துட்டு தான் உட்காந்துருக்கும் போது ஒரு கைனிக் சொன்னாங்க, திஸ் இஸ் சிஸ்டிக் ஆக்னி, நீ மேல இருந்து நீ என்ன பூசினாலும் என்ன அப்பாயின்ட்மெண்ட் போட்டாலும் அது போகாது, இன்சைட் கியூர் பண்ணிக்கோ. சரி, இன்சைட் என்ன கியூர் பண்றது அப்படின்னு சொல்லும்போது she gave me a diet and she gave me a proper routine. ஆட்டோமேட்டிக்கா போகணும்னாங்க, நானும் பார்த்தேன். பட் சீரியஸ்லி ஸ்கின் அப்படின்னாலே எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும், பிகாஸ் லைட்டு மேக்கப்பு நிறைய விஷயம் இருக்கும். உங்கள் ஸ்கின் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னே காணும், வெறும் பிம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸ்கின்னை தேடணும், எங்கே இருக்குது ஸ்கின்னு. மேக்கப் போடுறதுக்கு நான் ஸ்கின்னை தேடுவேன், ஓகே ஓகே இந்த இடத்துல இருக்குது இங்கே போடணும். அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கும். பட் எனக்கு பிம்பிள்ஸ் வந்ததுக்கான காரணம் ஹார்மோனல் ரீசன்ஸு தான். பட் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கேன், யார் என்ன சொன்னாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், அங்கே போங்க, இவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, லேசர் எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க. ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு ஒர்க் அவுட் ஆனது ஒன்று தான், இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட். ஓகே, ஆனால் அது ஸ்லோ ப்ராசஸ். ஒரு ஒன்றும் இல்லைனாலும் ஒரு 6 months எடுத்துச்சு. ஓகேயா, விடாமுயற்சி. ஒரு நாள் பண்ணிவிட்டு மறுநாளே நம்ம ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கண்டிப்பாக நடக்காது. அது ப்ராசஸாக ஒரு 6 months பண்ணேன். ஓரளவுக்கு என் ஸ்கின் இப்படினால நம்ம வெரி இதுங்க. சி தட் வாஸ் மை பர்சனல் ஹார்மோனல் இது. ஸோ எனக்கான ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க, எனக்கான ஒரு டயட் கொடுத்துருப்பாங்க, எனக்கான ஒரு இது, அதை நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு ஏதாச்சும். பட் நார்மலாக சொல்கிறேன், பேசிக்காக சொல்கிறேன். பேசிக்காக என்னென்னா நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். ஆயிலி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தப்பி தவறியும் கனவுல கூட அது வரக்கூடாது. எங்களுக்கு அது எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. கனவுல கூட நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த ஒயிட்ஸ் ஏதாவது எது வேணாலும் இருக்கட்டும், இந்த சால்ட்டா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், எனி ஒயிட்ஸ், மைதா, ரவா இருக்கிற ஒயிட் கூட நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஒயிட்ஸ் நம்ம வந்து இது பண்ணிட்டாலே போதும். ஆக்சுவலா அந்த ஒயிட்ஸ்ல எக் ஒயிட் கூட வரும், ஆனா புரோட்டீன்ல நம்ம எக் ஒயிட் எடுத்துதான் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சமா எடுத்துக்கலாம். பட் ஒயிட்ஸ் வந்து டோட்டலாகவே நம்ம இது பண்ணிடுவோம். யோசிக்கவே மாட்டிங்களா? நோ சீட் டே இன் லைஃப். பிரியாணியே வந்து நான் அதாவது ரொம்ப ஆசைப்பட்டா 2 spoon தான் போகுமே. நீங்கள் 2 spoon மட்டும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ரைஸ்னாலே பிடிக்கும், ஐ அம் ரைஸ் ஈட்டர். ஸோ அதாவது நாங்கள் பெங்களூரில் வந்து 3 times ரைஸ் சாப்பிட்றவங்க. ஸோ ரைஸ் அவ்வளோ பிடிக்கும். பட் ஸ்டில் அந்த லிமிட் பண்ணி இப்போது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சாப்பிடுவேன். 2 spoons 3 spoons அதோட நிப்பாட்டிடுவீங்க. மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன் ஸ்கின்னுக்கு டெஃபினட்டாக மார்னிங் எழுந்து நான் இது பண்ணுவேன், நைட் தூங்கும் போது நான் டெஃபினட்டாக பண்ணிவிடுவேன். அப்படின்னா அது என்னது? ஓகே, ஸோ இப்போது ஷூட்டிங் இருக்கிற டைம் தான் சொல்கிறேன், பிகாஸ் நாங்கள் நார்மலாக ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கோம். எப்போவுமே 24/7 மேக்கப்பில் தான் இருப்போம். மேக்கப் இல்லைன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என் ஸ்கின் ஹாப்பியாக இருக்கிறது என்னாலேயே உணர முடியும். ஐயோ என் ஸ்கின் பாவோடா, ஓகேடா ஓகேடா அப்படின்னு நானே சொல்லிப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஷூட்டிங் இருக்கும்போது 7 o'clockக்குங்க நாங்கள் மேக்கப் போடுவோம். 7 o'clock ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 8-8:30 மேக்கப் போட்டு முடிச்சிருவோம். 9 o'clock ஷார்ட் ரெடி ஆகிடும். இது ஓகே. ஷூட்டிங் முடிகிறது ஒரு 9:30-10 o'clock ஆகும். வீட்டுக்கு வந்து நான் மேக்கப் எடுத்து படுக்கிறதுக்குள்ளே இட்ஸ் லிட்டில் பி சம்வேர் அரௌண்ட் 12-12:30. திஸ் இஸ் மை ஷெடியூல். ஓகே, ஸோ காலையில் என்ன பண்ணுவேன், எந்திரிச்ச உடனே மெயினாக ஒரு பவுல் இருக்கும், ஒரு ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு நல்ல ஐஸ் கியூப்ஸ் அதல போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஐஸ் கியூப் போட்டுட்டு ஃபேஸ் அதல டிப் பண்ணி எடுத்துறேன். டெய்லியும் பண்ணுவீங்க? டெய்லி பண்ணுவேன். ஓகே, டெய்லி பண்ணுவேன். மேபி ஒரு ரெண்டு நாள் ஏதாவது மிஸ் ஆகும் அவ்வளவுதான். அது பண்ணா என்ன நமக்கு ரிசல்ட் ஸ்கின்னுக்கு கொடுக்கும் தெரியும். See நான் என்ன சொல்றேன்னா அது எனக்கு என்ன காட்டிட்டு இருக்குனா ஸ்கின் வந்து ஃப்ளாலஸ் ஆகுது. நமக்கே தெரியாம நம்ம ஸ்கின் ஃப்ளாலஸ் ஆகுது. போர்ஸ் வந்து கவர் ஆயிட்டு இருக்கு. எனக்கு பிம்பிள் ஸ்கின் இல்லையா? சோ நான் அத சரி பாப்போம் நிறைய பேர் சொல்றாங்களே பண்ணுவோம் அப்படி தான் நான் ஃபாலோ பண்றேன். பட் அது ஆகுது. இட்ஸ் வர்க்கிங். ஹா இட்ஸ் ரியலி வர்க்கிங். அந்த தண்ணில முக்கி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சஃபோகேட் ஆகுது. ஐயோ ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கிளாத் எடுத்துட்டு ஐஸ் கியூப்ஸ் அதில் வச்சுட்டு டேப் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு 10 minutes டேப் பண்ணாலே போதும். அது நல்ல அந்த பஃபினஸும் குறையுது, ப்ளஸ் அந்த போர்ஸ் போகுது. ஸோ அது கொஞ்சம் நல்லா எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அதை பண்ணி முடிச்ச உடனே அப்ளை பண்ணுறது சன்ஸ்கிரீன். ஓகே, இதெல்லாமே ஆஃப்டர் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வழக்கமான ரொட்டீன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர், தென் கோ ஃபார் மேக்கப். சிம்பிள். இதுதான் காலையிலோட ரொட்டீன். மேக்கப் போட்டாலே முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சோரிய முடியாது, இப்படி பண்ண முடியாது, அழுக அழுக வந்தாலும் இப்படிதான் பண்ணவே தவிர நம்ம வந்து அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நைட் வந்து மேக்கப் எடுக்கிறது ஒரு பெரிய ப்ரொசீஜர். எனக்கு 4 liquid வச்சிருப்பேன் மேக்கப் எடுக்கிறது. ஓகே, என்னென்ன லிக்விட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா? சி ஒன்று வந்து கிளென்சிங் மில்க் ஃபர்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் ரிமூவர் லிக்விட் வரும் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளென்சிங் மில்கில் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக டோட்டலாகவே எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பயோ வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த பயோ வாட்டரில் இருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்துருவேன். அது என்னென்னா இருக்கிற கொஞ்சம் டர்ட்டை கூட எடுத்து விட்டுரும். மேக்கப் போட்டால் தான் எடுக்கணும்னு எல்லாம் இல்லை, நம்ம நார்மலாக கூட அது யூஸ் பண்ணலாம். டர்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிடலாம். ஸோ அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் மிஸ்ட் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு படுத்துடுறது. இதுதான் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா சுவாதி? ஐயோ இதெல்லாம் நினைப்பாங்க. நீங்கள் வந்து எல்லாரும் நடிகை, நீங்கள் வந்து எங்களுக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் தோணும். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்ல, இதுக்கான ரிசல்ட் தான் அது, நம்ம நடிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. சூப்பர். ஸோ ஒன் ஸ்கின் ஹேக், இது வந்து மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல, எனக்கு இது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்கின் ஹேக்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? ப்ரைமர் போட மாட்டேன்னா. மேக்கப் போடும்போது எல்லாரும் ப்ரைமர் போடுவாங்க, நான் ப்ரைமர் போட மாட்டேன். என்ன காரணம்? ஆக்சுவலி எனக்கு ப்ரைமர் எதுக்கு போடுவாங்கன்னே தெரியல. ஆனால் நான் போடவே மாட்டேன். ஆனால் எனக்கு என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், இப்போ நான் ஏதாவது ஃபோட்டோஷூட்ஸுக்கு போனேன்னா ப்ரைமர் போடுவாங்க, அவங்க போட்டுட்டோன்ட்டு விட்டுருவேன். ஆனால் அவங்களே சொல்லுவாங்க என்னமோ இடிக்குதே அப்படின்னு. ஆனால் நான் ப்ரைமர் போட மாட்டேன். என்னன்னா என்னோட ஸ்கின் ஸ்ட்ரக்சர் என்னன்னு எனக்கு தான் தெரியும், நல்லா தெரியும், புரிஞ்சு வச்சிருக்கேங்கிறதுனால. ப்ரைமர் போட்டால் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த மேட் ஃபினிஷ் ஆகிற ஒரு மாதிரி ஸ்கின் ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது எனக்கு அதனாலேயே நான் வந்து ப்ரைமர் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் மாய்ஸ்சரைசரோட டைரெக்டாக நான் இதுக்கு போயிடுவேன், கன்சீலருக்கு போயிடுவேன். ஸோ அந்த ஒரு ஹேக். ஃபேஸ் மேக்கப்பில் எந்த ப்ராடக்ட்டுமே இல்லைனாலும் இது ஒன்று இருந்தால் ஐ கேன் சர்வைவ் ஹோல் டே அப்படின்னு. காஜல் கண்மை மட்டும் போதும். காஜல் சும்மா அங்கே காலையில் எந்திரிச்ச உடனே நான் போடுற ஒரு விஷயம் காஜல். அதாவது எங்கள் அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க எங்கேயாவது போறியா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் காஜல் போடுவேங்க அவ்வளோ. ஒரு இல்லைன்னா என் முகத்தை நானே பார்க்க முடியாது, ரொம்ப டல்லாக இருப்பேன். அதான் எனக்கே ஒரு டல் ஃபீலிங். சில பேருக்கு காஜல் போடலன்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கா, உடம்பு சரியா கேட்பாங்க இல்லையா? எனக்கெல்லாம் நீ ஏதாவது ஆயிட்டியான்னு கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் என் ஃபேஸ். நல்லா இருக்கும். ஸோ ஒன் மேக்கப் ஹேக். சில பேர் டிண்ட் லிப்ஸ்டிக் வந்து டிண்டாக யூஸ் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதை பார்க்க. ஒன் மேக்கப் ஹேக் இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா. அதான் சொன்னேனே ப்ரைமர் சொன்னேனே, ப்ரைமர் போடவே மாட்டீங்க. ஆமாம் அது ஓகே. அண்ட் இத டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துப்பீங்களா ஸ்கின்காக? நான் எடுத்துப்பேன். சோ எஸ், அது என்ன ட்ரிங்க்? என்ன மேஷ் ட்ரிங்க்? எனிதிங் which is infused எடுத்துக்கலாம் இல்லையா? சில வாட்டி நான் ஆரஞ்சை இன்ஃப்யூஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஆரஞ்சு போட்டுட்டு அதை இன்ஃப்யூஸ் ஆகிட்டு ஆக வச்சுட்டு எடுத்துப்பேன். மெயின் டீடாக்ஸ் நான் எடுத்துக்கிறது என்னன்னா இந்த ஜிஞ்சர், குக்கும்பர், லெமன் அண்ட் புதினா. ஓகே, இது ஆக்சுவலி இது வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் சத்தியமாக நல்லா குடிக்க முடியாது. அட்லீஸ்ட் இன்ஃப்யூஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போவுமே எடுத்துப்பேன். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் லைட்ஸ்லேயே இருக்கீங்க, கண்டிப்பாக ஸ்கின் டேமேஜ் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிம்பிள் ஸ்கின் வேறு. ஸோ அது எப்படி உங்களுக்கு தினமும் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரீங்க? நீங்கள் இவ்வளோ வருஷத்தில் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போயிருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான் எல்லாம். சரி, ட்ரீட்மெண்ட்ஸ் கூட நான் என்னென்னா ஸ்கின் டேமேஜுக்காக போகலை, மெயினாக அந்த பிம்பிள்ஸுக்காக தான். என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்டில் மேக்கப் போட முடியலையே அப்படின்னு கூட அழுதுருக்கேன். ஏன் இப்படி ஆகுது, ஏன் இப்படி ஆகுது அப்படின்ட்டு அது புரிகிறது எனக்கு ஒரு 2-3 years எடுத்துச்சு. 2-3 years கண்டினியூஸாக பிம்பிள்ஸ் வரும். ஒரு டைம் ஒரு சீசன் வந்துச்சுன்னா 1-2 கிடையாது, அது It's called cystic acne, okay. If I'm not wrong. Okay. And the cystic acne da enakku vandhathu. Full face varo. Endha edamu vidadu, mooku kuda vidadu. Inga vandru, andha maadhiri vandirukku. Aludhirukkenala. So adha purinjikittu na poi oru treatment edukumbodhu edhiliyume enak result kudukla. Enna panna mudiyum? Oru point la verthurvo illaya. Appadi verthittu da ukandirukumbodhu oru gynec sonnanga. This is cystic acne. நீ மேல இருந்து நீ என்ன போசனாலும் என்ன appointment போட்டாலும் அது போகாது. Inside cure பண்ணிக்கோ. Inside cure பண்ணிக்கோ. சரி inside என்னத்தை cure பண்றது அப்படினு சொல்லும்போது she gave me a diet and she gave me a proper routine. இப்படி பண்ணு. இந்த walking ஆகட்டோ, யோகா ஆகட்டோ எதுவுமே மிஸ் பண்ணாம food நல்லா எடுத்துக்கிட்டாலே automatically போகுறாங்க. நானும் பார்த்தேன் but seriously தைவாமிருதமா போயிடுச்சு. So one yoga you would recommend ஸ்கின்னுக்கு டெஃபினட்டா இந்த யோகா வந்து வர்க் ஆகும். எல்லாரும் ட்ரை பண்ணியாச்சு பாருங்க அப்படிን one yoga சொல்லுவீங்கனா எது சொல்லுவீங்க? நான் பர்టిక్యులரா ஸ்கின்னுக்கு இந்த இடத்துக்கு ஒரு யோகா இருக்கு. இந்த அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். டோட்டலாவே ஃபேஷியல் யோகா பண்ணுவேன். ஏனா அந்த இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஐஸ் வெச்சதுக்கு அப்புறமே பிளட் சர்க்குலேஷன் ஆரம்பிச்சிரும் இல்லையா? அப்போவே ஃபேஷியல் யோகாஸ் பண்ணுவேன். இந்த இது கம்மி பண்ணிக்கிறதுக்காக சீக்ஸ் கம்மி பண்ணி ஏனா எனக்கு எல்லா இது வந்து அடுத்த வீடு கதவு தட்டும் அந்த அளவுக்கு ஒரு சப்பி சீக்ஸ் சோ அத கம்மி பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப ட்ரை பண்ணுவேன் அந்த யோகாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு back pain நிறைய இருக்கு சோ நான் மெயினா நான் எப்பவுமே கான்சென்ட்ரேட் பண்றது back pain stretches யோகா okay one food இது ஸ்கின்னுக்கு எடுத்துக்கோங்க அப்படி நீங்க ஆடியன்ஸ்க்கு உங்க ஃபேன்ஸ்க்கு இல்ல ஜெனரலி விமென்க்கு சொல்லணும் இது வந்து என்ன கூடனா எடுத்துக்கோங்க பட் உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க அப்படினா என்ன சொல்வீங்க கலர்ஃபுல்லா இருக்குறது எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படினு சொல்லுங்க எனிதிங் which is colorful something like red capsicum green capsicum yellow capsicums cherry tomato anything which is colorful எல்லாமே அந்த கலர்ஃபுல்லா ஓகே இது இருக்கு கிரேப்ஸ் கூட எடுத்துக்கலாம் அந்த black grapes வரோல அந்த grapes கலர்ஃபுல்லா எது தெரிஞ்சச்சோ அது நிறைய எடுத்துக்கிறது ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் சோ அதுவே பாதி நமக்கு வந்து நான் என்ன சொல்வேனா கருப்பா இருக்குறவங்க அழகாக்குறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல நம்ம ஹெல்தியா இருப்போம் நமக்கே தெரியாம நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கிட்டா போதும் ஹோம் ரெமிடிஸ் வீட்ல நான் ஃப்ரீயா இருந்தேன் ஷூட்டிங் இல்லனா இதெல்லாம் நான் ஹோம் ரெமிடியா பண்ணிப்பேன் என்னோட ஸ்கின்னுக்கு அப்படினா என்ன தூங்குவீங்க அதுதான் பிகெஸ்ட் ஹோம் ரெமிடிங்கறீங்களா சீரியஸ்லி என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தூக்கம்ங்கிறது வந்து ஒரு எவ்ரிதிங் டு மீ ஏன்னா தூங்குறதே ரொம்ப கஷ்டம் நீங்களே இப்போ பார்த்தீங்க என்னோட ஷெடியூலே நான் சொல்லிட்டேன் 12:31 ஆகும் ஆக்சுவலாக நான் தூங்க போனேன் 4:30க்கு நான் எழுந்திப்பேன் என்ன டைம் இருக்கும் எனக்கு தூங்குறதுக்கு ஸோ நான் லீவில் இருந்தேன்னா ஐ வில் ப்ரிஃபர் ஸ்லீப் தூங்கிடுவீங்க பிகாஸ் அதுதான் மெயின் நமக்கு வந்து அது இதாகிறதுக்கான ஒரு இது நமக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதும் அதுதான் எல்லாமே ஸ்லீப்பு தான் ஸோ மெயின் ஸ்லீப் பண்ணுவேன் அப்படி இல்லை நீங்கள் ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஓட்ஸும் வாழைப்பழம் honey இது மூணு mix பண்ணி I'll just அரைச்சிடுவீங்களா no I'll just mix it in hand போதோ அரைக்கணும்னு தேவை இல்ல ஏனா ஆல்ரெடி பவுடர் இருக்கு ஓட்ஸ் அது போட்டு ஃபேஸ் பேக் பண்ணுவேன் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்பாட்ஸ் கம்மி ஆகும் ஓகே ஸ்பாட்ஸ் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல டோட்டலா ஸ்பாட்ஸ் வானிஷ் பண்ணிடும் அதுக்கு அப்புறம் ஆக்சுவலா சொல்ல போனா டார்க் சர்க்கிள்ஸ் கூட கம்மி ஆகும் ஓட்ஸ் வாழைப்பழம் honey Yeah. And if I try pani paakren. Pannunga romba nalla. One facial that helped you a lot in the facial vandu because solluvaanga ellarume facial kandipa definitely eduthukonum appdin solluvaanga illengala so indha facial vandu kandipa skin ku help pannum illa ungalku edhu help pannuchu na scrub panna matta enak scrub nalaye paadi pores aggravate aayittu da enak pimples e vanduchu so na scrub avoid panniduve facial kuda na romba kammi எப்பவுமே போடுறது இந்த பொட்டாட்டோ அண்ட் குக்கும்பர் ஃபேஸ் பேக் இது மட்டும்தான் அதாவது எனக்கே தெரியாமல் இந்த தக்காளி பேஸ்ட் ஓ காட் இட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ் வி வைப் a lot seriously yes wonders really அதாவது ஷூட்டிங்ல போயிடு டான் உங்க வீட்டு டானா எங்க வீட்டு டானா ஓ மை காட் அப்படி ஒரு டான் ஐட்ட அனுப்புவாங்க அதாவது 6 மாசம் நான் வீட்ல இருப்பேன் நீங்க வந்து ஒரு நாள்ல ஷூட்டிங் கூட்டிட்டு போய் என்ன டான் ஆக்கி அனுப்புவீங்களா அப்படினெல்லாம் கேப்போம் ஸோ ரீசெண்டாக கூட ஒரு கோயில் சீன் ஒன்று பண்ணோம் 4 நாள் ஷூட்டிங் பண்ணோம் சூப்பராக அமேசிங்காக டேன் ஆகிட்டோம் ஸோ எங்களுக்கு என்னென்னா அந்த எப்படியும் நாளைக்கு மறுபடியும் டேன் ஆகும் அது அதனால 4 நாள் டேன் ஆடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஸோ டெய்லி தயிர் போட்டு பூசி தயிரும் கொஞ்சம் மஞ்சள் அதுவே சூப்பர் நமக்கு சூப்பராக எடுக்கும் இட் வில் டேக் டைம் அகெயின் இட் வில் டேக் டைம் 15 days பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக அது ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணாலுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும் சிம்பிள் அது என்ன பண்ணாலுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ நீங்கள் 3 டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வரைக்கும் ஹேர் ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது. சரியா நம்ம போடுற டாங்ஸுக்கு நம்ம போடுற அந்த ஹீட்டுக்கே வந்து பாதி அந்த ஹேர் அந்த ஊற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஷூட்டிங் இல்லாத டைமில் ஈவினிங் மார்னிங் 2 times கம்பல்சரி வாக்கிங் பண்ணுவேன். அதுதான் ஆக்சுவலி கண்ட்ரோலாகவே வைக்கிது, என்னை ப்ளோட் ஆக விடலை. அண்ட் என்ன ஓரளவுக்காவது நான்